வணக்கம், என் பேர் ரியா. நான் ஆல்ஃபிரட் தமிழ் பள்ளியில 3வது வகுப்புல படிக்கிறேன். இப்ப நான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையே ஒரு குண்டமா குண்டப்பா பத்தி. ஒரு ஊர்ல ஒரு குண்டமா குண்டப்பா இருந்தாங்க. அந்த குண்டப்பா தூங்கிட்டே இருப்பாங்க, அந்த குண்டமா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நாள்ல பக்கத்து வீட்டுல இருந்து பணியாரம் வாசனை வந்துச்சு. அப்புறம் குண்டமா சொன்னாங்க, ஆஹா, எனக்கு பணியாரம் ரொம்ப வேணுமே. அப்புறம் குண்டப்பா சொன்னாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனோம்னா அவங்க 3 பணியாரம் கொடுப்பாங்க. அப்புறம் குண்டமா சொன்னாங்க, ஆனா இதுக்கு யார பார்த்தோம், நம்மளே பணியாரம் பண்ணலாம். சரி ஓகே குண்டப்பா சொன்னாங்க. அப்புறம் குண்டமா சொன்னாங்க, நம்ம காட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் விறகு போய் எடுத்து வரலாம். அப்புறம் குண்டப்பா சொன்னாங்க, சரி ஓகே. அப்புறம் எல்லா விறகுலாம் எடுக்கும் போது ஒரு புலி வந்துச்சு, பயந்துட்டாங்க. அப்புறம் புலி சொல்லிச்சு, இதையில நான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். நான் உங்களை விறகை எடுக்கிறதுக்கு உதவி பண்றேன், ஆனா நீ எனக்கு 10 பணியாரம் கொடுக்கணும். சரி ஓகே சொன்னாங்க. அப்புறம் குணமா வீட்டுக்கு போய் 20 பணியாரம் பண்ணாங்க. அப்புறம் குண்டப்பா குண்டமா 5 பணியாரம் சாப்பிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் குண்டப்பா சொன்னாங்க, இந்த 10 பணியாரம் நம்ம புளிக்கு கொடுக்கணும். ஆனா குண்டமா சொன்னாங்க, இதுக்கு எனக்கு ஒண்ணுமே பத்தலையே, நம்மளே 2 சாப்பிடலாம். புளி ஒண்ணுமே பணியாரம் ஒண்ணுமே பண்ணல. அப்படியே 2 சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. ராத்திரி வந்துச்சு, அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணதுக்குன்னு. ஆனா குண்டப்பா சொன்னாங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு. அவங்க கொஞ்சம் ஆணி வாசல வச்சாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கிணறு பக்கத்துல ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் புலி வந்துச்சு, பணியாரமே இல்லை. அப்புறம் புலி ஆணில எல்லாம் மெச்சி ரத்தம்லாம் வந்துச்சு. அப்புறம் புலி கிணலுக்கு போய் கொஞ்சம் தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிச்சு. அப்புறம் எண்ணெயில புலி வழக்கி கிணல விழுந்துச்சு. அப்புறம் குண்டமா குண்டப்பா வந்தாங்க, என்ன ஆயிடுச்சு. அப்புறம் கிணலு எட்டி பார்க்கும் போது அந்த எண்ணெய் ஊத்தினது மந்து போயிட்டாங்க. அப்புறம் குணமா குண்டப்பா அந்த எண்ணெய் வழக்கி கிணலே விழுந்துட்டாங்க. நீதி, நம்ம தப்பை செஞ்சோம்னா நம்மளுக்கே தப்பு வரும். நன்றி.